ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNPSC100. இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து குரூப் 2 2A, அதை பற்றி ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம், சரியா? ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ முழுசாக பாருங்கள், கம்ப்ளீட் டீட்டெயில், வேறு எந்த வீடியோவும் தேவையில்லை, இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போதும். நான் சொல்கிறத தாண்டியும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன், சரியா? ஸோ குரூப் 2 2A அந்த ரெண்டுமே வந்து சேர்த்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து குரூப் 2 அப்படின்றது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு, தனியாக தான் எக்ஸாம் நடக்கும். குரூப் 2A அப்படின்றது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, அது தனியாக நடக்கும், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க, சரி? ஆக்சுவலி 2020 வந்து இதை கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரப்போகிற குரூப் 2 வந்து 2வும் 2A சேர்ந்து வரப்போகுது, சரியா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் எப்போ எக்ஸாம் நடந்துச்சு, ப்ளஸ் வந்து ஆனுவல் பிளானர்னால் என்ன, ப்ளஸ் எலிஜிபிலிட்டி என்ன இந்த எக்ஸாமுக்கு, எக்ஸாமுடைய பேட்டர்னு, ப்ளஸ் இதோடைய சேலரி, போஸ்டிங்கு, ப்ரொமோஷனு, இதோடைய சிலபஸ்ஸு, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ பாருங்கள் முழுசாக. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா, குரூப் 2A அப்படி பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதம் 2017 நடந்துச்சு, ஓகேவா? ஸோ 2017, நம்ம இப்போ இருக்கிறது வந்து 2021, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்து குரூப் 2 பார்த்தீங்கன்னா 2018, ஓகேவா? 18 நவம்பரில் நடந்திருக்கு, அதுவுமே வந்து ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த எக்ஸாம் வந்து வருஷம் வராது, இப்படி தான் வரும். கொஞ்சம் 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ கேப் விட்டு தான் வரும்ன்றதை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ வரப்போ வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிடணும். இது வந்து குரூப் 4 ஈஸி தான், கண்டிப்பாக வந்து கரெக்டாக பிளான் பண்ணி படித்தா சூப்பராக அடிக்கலாம், ஓகேவா? ஆனால் இதோடைய ப்ராசஸ் தான் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூவு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்துக்கும் 6 மாதம் 5 மாதம் அப்படி நடக்கும். முன்னாடிலாம் 2 வருஷம் நடந்த காலம்லாம் இருக்குது, ஆனால் இப்போலாம் வந்து TNPSC வந்து சொல்லிட்டாங்க, 1 வருஷத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ வரப்போகிறது, இன்னும் 3 மாதத்தில் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக வந்து படிங்க, கரெக்டாக படித்தா அடிச்சிடலாம், சரியா? ஸோ இப்போ வந்து சொல்லப்போகிறது வந்து என்னென்னா, TNPSC ஆனுவல் கேலண்டர் ஏன்னா என்ன, ஆனுவல் பிளானர்னால் என்ன அப்படின்றதும் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர், நான் சொல்கிறது வந்து ஒரு ஃப்ரெஷர் தான் சொல்கிறேன், ஃப்ரெஷர் வந்து எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. எப்போ எக்ஸாம் வருதுன்னு தெரியாமல் எல்லா சேனல்லையும் போய் இந்த எக்ஸாம் எப்போ, குரூப் 4 எப்போ வரும், குரூப் 2 எப்போ வரும், இந்த வருஷம் வருமா வராதா இப்படி சொல்லி நிறைய டவுட் இருக்குது. அதை கிளியராக தெரிஞ்சுக்க தான் வந்து TNPSC வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வருஷம் வந்து ஒரு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அந்த ஆனுவல் பிளானரில் வந்து அவங்க மொத்தம் அந்த வருஷத்தில் வந்து என்னென்ன எக்ஸாம் வந்து வரப்போகுது, நாங்கள் வந்து இந்த வருஷத்தில் இந்த எக்ஸாம்லாம் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சின்ன ஒரு அறிவிக்கையுமே கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இப்போ வந்து அதை நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து TNPSC அஃபீஷியல் ஆனுவல் பிளானர். இது வந்து நீங்கள் வந்து இப்போருந்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் ஆகும், சரியா? ஸோ அந்த ஆனுவல் பிளானரில் வந்து ஒவ்வொரு எக்ஸாமுடைய டேட்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி மாதம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனில் வந்து டேட் போட்டிருப்பாங்க, நேம் ஆஃப் த போஸ்ட், ரெக்ரூட்மெண்ட் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ குரூப் 1 எக்ஸாம் வந்து இப்போ ஜனவரி மாதம் நடந்துச்சா, ஸோ அதுக்கான டேட்டு, நடந்த டேட் எல்லாம் போட்டாங்க. ப்ளஸ் அதே மாதிரி அதில் என்னென்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்றத வந்து வரிசையாக போடுவாங்க. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படியே வரிசையாக என்னென்ன, ஜனவரியில் வந்து 2 எக்ஸாம், பிப்ரவரியில் 3 எக்ஸாம், மார்ச்சில் 3 எக்ஸாம், ஏப்ரலில் 3 எக்ஸாம் எல்லாமே வரும். ஆனால் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து பொதுவாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ சில எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும், சில எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும், சரியா? ஸோ இப்போ வந்து மே மாதம் பாருங்கள், மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம், மேல வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் 2A அப்படின்னு கொடுத்துருவாங்களா. ஸோ மே மாதம்தான் வந்து இந்த எக்ஸாம் வருதும் கண்டிப்பாக. மேலே வந்து 1-30 எந்த தேதியில் வேணால் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகலாம். எதிர்பார்க்கப்படுறது வந்து 3500-4000 வேக்கன்சி வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து எதிர்பார்க்கலாம், இப்போ வரப்போகிற எக்ஸாமுக்கு, ஓகே? 2021, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயினு, இப்படி தான் இருக்கும் பிளானர் அப்படின்றது. அதே மாதிரி செப்டம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அண்ட் VAO செப்டம்பரில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா, அங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுலேருந்து 90 நாள் டைம் கொடுப்பாங்க.
ஸோ நான் ஒரு ஃப்ரெஷருக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி 90 நாள் டைம் கொடுப்பாங்க, அதுக்கடுத்து தான் வந்து எக்ஸாம் நடத்துவாங்க சரியா. ஸோ இப்போ மே மாதம் கொடுத்துருக்காங்களா, மேனா அதுக்கடுத்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்புறம் செப்டம்பரில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து எப்படின்னா, மே மாதம்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண உடனே அங்கேருந்து ஒரு 30 நாள்லேருந்து 35 நாள் டைம் கொடுப்பாங்க, அந்த டைமில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இப்போ புரிஞ்சிருப்பீங்க. இனிமேல் போய் இனிமேல் எக்ஸாம் இப்போ வரும் அப்படி கேட்காதீங்க. ஸோ நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதுக்கான இது வந்து பாருங்கள். ஏகப்பட்டது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 42 எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்பிசியிலேருந்து, அந்த 42 நம்மளால் எழுத முடியாது. ஸோ நமக்கானது வந்து எது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு எழுதணும். சரி, நம்ம வந்து இது ஆனுவல் பிளானர் பற்றி சொல்லியாச்சு. ஸோ இப்போ குரூப் 2 எலிஜிபிலிட்டி அதை பற்றி எல்லாமே பார்ப்போம். இனிமேல் நீங்கள் எப்போ எக்ஸாம் எழுதினாலும் டிஎன்பிஎஸ்சியோடைய ஆனுவல் பிளானரை வந்து பார்த்துருங்க. இந்த வருஷம் கிடையாது, இந்த வீடியோ வந்து நீங்கள் எந்த வருஷத்தில் வேணால் பார்க்கலாம். பார்க்குறப்ப இந்த வருஷத்துடைய ஆனுவல் பிளானர் என்னன்னு கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும், அதை செக் பண்ணிட்டு படிங்க சரியா. ஸோ அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, இந்த குரூப் 2A வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஒரு பட்டப்படிப்பு தரம், ஒரு டிகிரி இருந்தாலே போதும் சரியா. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான டிகிரி இருந்தாலே நீங்கள் வந்து நிறையா போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் ஏகப்பட்டது கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 போஸ்டிங் மேலே வந்துச்சு அப்படின்னா எல்லா போஸ்டிங்கும் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு சிலதுக்கு வந்து காமர்ஸு அந்த மாதிரி லா அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க போஸ்டிங்குள்ளே நம்ம அப்ளை பண்ணலாம் சரியா. ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி. வயசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 30 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ மினிமம் ஏஜ் வந்து 18, மேக்ஸிமம் வந்து 30. 30 யார் அப்படின்னா யூஆர் ஜென்ரல் அப்படின்றவங்களுக்கு ஓகேவா. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் வந்து ஏஜ் வந்து 30 அப்ளை பண்ண முடியும். மற்றபடி வந்து எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி பிசிஎம் பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாமே, அதாவது கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிறதுக்கு 59 58 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி வருஷம் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து வயது வரம்பு வந்து கிடையாது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் சரியா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து குரூப் டூவையும் வந்து ஜாயின் பண்ணி நடத்துகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து எழுதப்படுறது தான் வந்து மொதல் தடவை டிஎன்பிஎஸ்சியிலே ஓகேவா. ஸோ வந்து கொஸ்டின்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம், ஈஸியாகவும் இருக்கலாம் கஷ்டமாகவும் இருக்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு தடவை நடத்துகிறாங்களே, ஏன்னா ஃபஸ்ட்டு தடவைனா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும்ல கண்டிப்பாக. ஸோ எப்படி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும் ஓகேவா, அதாவது முதல் நிலை தேர்வு அப்படினாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து முதன்மை தேர்வுக்கு போவீங்க, மெயின்ஸுக்கு போவீங்க. மெயின்ஸ் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்வியூ போவீங்க. இன்டர்வியூ முடித்த பின்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, அப்புறம் வேலைக்கு போய் உட்காந்துருவீங்க. அவ்வளோதான் ப்ரொசீஜர், மொத்தமே வந்து 4 ப்ரொசீஜர் தான். அதில் மெயினானது வந்து ப்ரிலிமினரி, அப்புறம் மெயின் எக்ஸாமு, அப்புறம் இன்டர்வியூ, அப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேர்முக தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு தான் வந்து பிரிக்கிறாங்க. எப்படின்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லாக வந்து ஒரு ஆஃபீஸர் கேட்டகரியில் ஓகேவா. ஆஃபீஸர் கேட்டகரியில் இருக்கவங்க ஃபுல்லாகவே வந்து குரூப் 2 வருவாங்க. குரூப் 2A அப்படின்றதுல வந்து என்னென்னா அவங்க ஃபுல்லாமே வந்து ஒரு அசிஸ்டண்ட் ஓகேவா, ஒரு அசிஸ்டண்ட் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு, ஆஃபீஸருக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது சரி. அப்போ குரூப் 1 வந்து பெரிய போஸ்டிங் அப்படின்னா அதுக்கடுத்த போஸ்ட் தான் வந்து குரூப் 2 ஓகேவா, இது ரொம்ப மெயினானது. ஸோ குரூப் 2A இன்டர்வியூ போஸ்ட்ன்றது வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்கு. ஸோ அதுக்கு ரெண்டுக்குமே வந்து இப்போ கம்பைன் பண்ணனால ஒரே ப்ரிலிமினரி எக்ஸாம் தான். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 175 கொஸ்டின்னு ஜிகே ஓகேவா, ப்ளஸ் வந்து 25 கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு ஓகேவா. ஸோ 175, இது வந்து ஒரு 25, இது எல்லாமே சேர்த்து 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். மொத்தம் மதிப்பெண் வந்து 300 மார்க்கு ஓகேவா. ஸோ குறைந்தபட்ச மதிப்பெண் 90 எடுத்தால் பாஸு. நீங்கள் 90 எடுத்தால் உங்களுடைய நேம் வந்து லிஸ்ட்டில் வரும், அதாவது லிஸ்ட்டில் வரும் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு குவாலிஃபை ஆகிருக்கீங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு வந்து டாப் லிஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வேணும் சரியா. ஸோ அதிகபட்ச மதிப்பெண் வந்து 300, ஒரு கேள்விக்கு வந்து 1.5 மார்க்கு, நெகட்டிவ் மார்க்கே கிடையாது ஓகேவா. ஸோ நோ நெகட்டிவ் மார்க்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, 1.5 மார்க்கு ஓகேவா. ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்கு தமிழ் அல்லது இங்கிலீஷ் இருந்துச்சு ஓகேவா. ஸோ 100 மார்க்கு தமிழ் ஆர் இங்கிலீஷ் இருந்துச்சு, அதை வந்து மாற்றி இப்போ வந்து ஜிகே ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ தமிழ் இங்கிலீஷ் அப்படின்றது வந்து வராது ஓகேவா. பேலன்ஸு 75 வந்து ஜிகே, 25 கணக்கு, இப்படி தான் இருந்துச்சு. தமிழ் 100 மார்க்கு, 75 மார்க் வந்து ஜிகே,
இருபத்தஞ்சி கணக்கு. இப்போ இதெல்லாம் ஃபுல் எல்லாத்தையும் மாற்றி டோட்டலாக வந்து 175 கொஸ்டினுமே வந்து ஜிகே. ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப்பாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ தமிழ் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து போட்டி போட்டு அடித்து மார்க்கை ஏற்றி கட் ஆஃப் கூட போகும். இப்போ வந்து எல்லாருமே ஜிகேனா எல்லாருக்குமே அது டஃப்பாக தான் இருக்கும், சரியா? ஸோ இதுதான் வந்து ப்ளீமரிக்கான டீட்டெயில்ஸு. ஓகே, அடுத்து வந்து மெயின்ஸுக்கு பார்ப்போம். அப்படின்னா மெயின்ஸுக்கு வந்து அதே டைம் தான், 3 மணி நேரம் தான் வந்து டியூரேஷன், சரியா? ஸோ இப்போ ப்ளீமரியில் வந்து யார் வந்து பாஸ் பண்ணீங்களோ அவங்க வந்து மெயின்ஸுக்கு வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன், ஓகேவா? இங்கே வச்சு சொல்கிறேன். ஸோ ப்ளீமரிக்கு வந்து இப்போ ஒரு 4000 பேர் வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படி வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு 4000 போஸ்டிங் வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4000 போஸ்டிங் எழுதுறீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்க வந்து ஒரு 7 லட்சத்துலேருந்து ஒரு 8 லட்சம் மொத்தம் அப்ளை பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த 200 கேள்வியை வந்து எல்லாருமே எழுதுவீங்க. அந்த 200 கேள்வியை எழுதி எப்படி இவங்க எடுப்பாங்க அப்படின்னா 1:10 அப்படின்ற ரேஷியோவில் தான் எடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்போ வந்து 4000 பேர் வேணும் அப்படின்னா அவங்க வந்து 40000 பேர் வந்து மெயின்ஸுக்கு எடுப்பாங்க, சரியா? ஸோ 40000 பேரை வந்து அவங்க வந்து மெயின்ஸுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த 40000 பேர் தான் வந்து மெயின்ஸ் போய் எழுதுவீங்க. மெயின்ஸிலிருந்து எக்ஸாம் எழுதி முடித்த பின்னாடி 1:3 அப்படின்ற ரேஷியோவில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 12000 பேர் வந்து போவீங்க, ஓகேவா? அப்புறம் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு 1:10, அடுத்து 1:3, சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது ஃபுல்லாமே வந்து ஒரு தகுதி எக்ஸாம் மட்டும்தான். அதாவது இந்த 3 மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் எடுக்கிறது ஃபுல்லாமே வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபை ஆனால் போதும். ப்ரீமியரில் எடுக்கிற ஸ்கோர் வந்து மெயின்ஸுக்கு போக மட்டும்தான், டோட்டல் மார்க்கில் வந்து வராது, ஓகேவா? முன்னாடி வந்து இப்போ 160 எடுத்தாலும் சரி, 190 எடுத்தாலும் சரி, அதாவது நான் சொல்கிறது வந்து கேள்விகள் இதெல்லாமே 200க்கு வந்து நீங்கள் 160 கேள்வி போட்டாலும் சரி, 200க்கு 190 கேள்வி போட்டாலும் சரி, 135 கேள்வி போட்டாலும் சரி, ஓகேவா? ஸோ வந்து அவங்க வந்து 130 மார்க் தான் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு போயிடுவீங்க. ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் தான். கரெக்டாக ஸ்மார்ட் வே பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இந்த இதை வந்து எடுத்துடலாம். என்னுடைய கணக்குப்படி இப்போ கேட்பீங்க எப்படியும் கமெண்ட்ஸில் வந்து எப்படி கட் ஆஃப் வரும், எவ்வளோ மார்க் வரும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட் டைம் நடத்துகிறாங்க புதுசாக. ஸோ அதிகபட்சம் வந்து ஒரு 130-140 இதுக்குள்ளே தான் வந்து கண்டிப்பாக வந்து வரும்ன்றது என்னுடைய கணக்கு. ஏன்னா தமிழ் கிடையாது, இங்கிலீஷ் கிடையாது. ஸோ வந்து மார்க் வந்து கண்டிப்பாக வந்து கூடாது. ஸோ டெஃபினட்டாக வந்து அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், ஜிகே மட்டும்தான் எல்லாருமே படிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் மேக்ஸிமம் இருக்கும், சரியா? ஸோ இதுக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். மெயின்ஸ் தான், மெயின்ஸில் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது, ஓகேவா? ஸோ மெயின்ஸில் வந்து இங்கே தான் வந்து பெரிய ஒரு ஆப்பு. இது ஆப்புன்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு இங்கே எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. மொத்தம் 2 பேப்பர் இருக்குது இந்த இடத்துல, ஓகேவா? ஸோ பார்ட் ஏ அப்படின்ற ஒரு பேப்பர், பார்ட் பி அப்படின்ற ஒரு பேப்பர், மொத்தம் 2 பேப்பர் இருக்குது. இந்த 2 பேப்பருமே வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பர் பார்ட் ஏ வந்து தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கணும், ப்ளஸ் வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும், ஓகேவா? இதுதான் வந்து மேட்ரு. ஃபஸ்ட்டு தமிழ், ஒரு தமிழில் ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கும், அதை கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் அப்படியே வந்து இங்கிலீஷுக்கு வந்து மாற்றணும், சரியா? நீங்கள் மாற்ற போகிறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு வந்து மாற்ற போகிறீங்க. இங்கிலீஷ் டு தமிழ் மொத்தம் வந்து 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. கேட்கப்படும் கேள்விகள் வந்து 2, ஒரு கேள்விக்கு வந்து 25 மார்க், ஓகேவா? ஸோ 2 கேள்வினால 50 மார்க். அதே மாதிரி ஆங்கிலத்துலேருந்து தமிழுக்கு அப்படின்னா 2 கேள்வி 25 மார்க் ஒரு கேள்விக்கு, அப்போ 2 கேள்வினா 50 மார்க், ஓகேவா? இதான் நடக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பாக 100 குறைந்தபட்ச தகுதி. இதுவுமே வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். அதாவது நீங்கள் 25 மார்க்குக்கு மேலே எடுத்தாலோ நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிட்டீங்க. இதிலேருந்து மெயின்ஸ் அதாவது பார்ட் பியை வந்து உங்களுக்கு வந்து திருத்த ஆரம்பிச்சுருவாங்க, ஓகேவா? இங்கே போட்டுருவாங்க, பார்ட் ஏவில் குறைந்தபட்ச மதிப்பெண் பெறாத தேர்வர்களின் பகுதி ஆ விடைத்தால் மதிப்பீடு செய்யப்படாது அப்படின்னா நீங்கள் 25 மார்க்குக்கும் கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய பேப்பரை வந்து திருத்த மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து 100 மார்க்குக்கு வந்து நீங்கள் 25 மார்க் எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். நீங்கள் ப்ரீலிமினரி அடிச்சிங்க அப்படின்னா இதை எழுதி பார்த்து இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கோ தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கோ 4 கேள்வி எழுத போகிறீங்க, 100 மார்க் எழுத போகிறீங்க, அதில் 25 மார்க் எடுக்க மாட்டிங்களா? கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துருவீங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக இதை பாஸ் பண்ணிடுவீங்க, நம்பிக்கை இருக்கு எனக்கு. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து மெயின் பார்ட். ஓகே, இது வந்து 300 மார்க் நடக்கும். இது வந்து நீங்கள் 25 மார்க் போய் எடுத்துட்டீங்க, எடுத்த பின்னாடி நடக்கக்கூடிய ஃபுல் பேட்டர்ன் வந்து இதுதான், ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து 5 கொடுப்பாங்க, 1, 2, 3, 4, 5. இந்த 5 தான் வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து டிசைட் பண்ண போகிறது, சரியா? ஸோ இந்த 5 தான் ஃபஸ்ட்டு வந்து சுருக்கி வரைதல், அடுத்து பொருள் உணர்திறன், அடுத்து சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல் ஹிண்ட் மேக்கிங் மாதிரி, அடுத்து திருக்குறள் தொடர்பான கட்டுரைகள், ப்ளஸ் கடிதம்
அந்த அலுவல் சார்ந்தது அது வந்து நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தரையும் வந்து ரெண்டு ரெண்டு கேள்விகள் கேட்பாங்க, சரியா? ஸோ ரெண்டு ரெண்டு கேள்விகள் கேட்பாங்க. ஒரு கேள்விக்கு வந்து 20 மதிப்பெண், அப்போ ரெண்டு கேள்விக்கு வந்து 40 மதிப்பெண். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 300 மார்க் மொத்தமாக வரும். ஓகேவா? சுருக்கி விடுதல் அப்படின்னா பெருசாக கொடுப்பாங்க, நீங்கள் வந்து அதுக்கு தேவையான பாயிண்ட் போட்டு எழுத போகிறீங்க. அந்த மாதிரி வந்து பொருள் உணர்த்துறன் ப்ளஸ் வந்து இப்போ ஹிண்ட்டு மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுப்பாங்க, நீங்கள் வந்து பெருசாக எழுத போகிறீங்க. இதெல்லாம் ஸ்கூல்லேயே எழுதுவீங்கள அந்த மாதிரி பட்டம் தான். பட் ஆனால் இது வந்து நிறையா எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா மட்டும்தான் வந்து கிளியர் பண்ண முடியும். ப்ளஸ் திருக்குறள் தொடர்பான கட்டுரைகள் அப்படின்னா எல்லாமே வந்து திருக்குறள் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்றத வந்து ஒரு அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அதை. அடுத்து வந்து கடிதம் வரைதல் அப்படின்றது வந்து லெட்டர் வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்றத வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த மதிப்பெண் வந்து 200, குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் வந்து இது கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் அதுக்கு வந்து இது பண்ணாலே போதும். ஓகேவா? இங்கே குறைந்தபட்ச மொத்த மதிப்பெண் வந்து 300, அதுதான் தப்பாக போட்டிருக்காங்க போல். ஸோ மொத்த மதிப்பெண் வந்து 300. ஓகேவா? இப்பகுதி முழுவதும் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மட்டுமே பதில் அளிக்க வேண்டும். அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்படி சொல்ல திருக்குறளை வந்து இங்கிலீஷில் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் எழுதணும். ஓகேவா? இது ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் சொல்லுங்கள் மெயினாக சொல்கிறேன். இப்போ தமிழ் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே தமிழ் எழுதணும். ஸோ நீங்கள் வந்து மாற்றி மாற்றி எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதான் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காது. ஸோ நீங்கள் என்ன பாட்டு எடுக்கிறீங்களோ அதை ஃபுல்லாக வந்து இங்கே வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ மொத்த மதிப்பெண் வந்து 300 மார்க், சாரி 200 மார்க்கு, இது 200 மார்க்கு. ஓகே, கரெக்டு தான். இது வந்து 100 மார்க்கு. ஓகே, இது வந்து 200 மார்க்கு. ஆனால் வந்து இந்த வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். அதனால் நீங்கள் இதில் எடுக்கக்கூடிய மார்க் மட்டும்தான் வந்து உங்களுக்கு மெயினு. ஸோ டோட்டல் மார்க்கு ப்ளஸ் கீழே இங்கே வந்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும். இதில் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்து போயிடுவீங்க. நேர்முகத் தேர்வு பதவிகளுக்கு, நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகளுக்கு, ஸோ ரெண்டாக பிடிச்சிருக்காங்களா? ஸோ இன்டர்வியூ இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா மொத்தம் வந்து 300 மார்க்கு ப்ளஸ் நேர்முகத் தேர்வு வந்து 40 மதிப்பெண்கள். அதாவது இன்டர்வியூக்கு வந்து அவங்க கொடுக்குற மார்க் டோட்டல் மார்க் வந்து 40 மார்க்ஸு. நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் மொத்த மதிப்பெண் வந்து 40 மார்க்கு. இதில் வந்து குறைந்தபட்ச மதிப்பெண் அப்படிலாம் இல்லை, மொத்தமாக வந்து 40, டோட்டல் பண்ணோம்னா டோட்டல் வந்து 340. இப்போ என்னன்னா அனைத்து வகுப்பினருக்கும் 340க்கு வந்து 102 மதிப்பெண் நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி. இதே வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ கிடையாது. ஸோ அதனால் அந்த மார்க்கே கிடையாது. சரி, இப்போ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் வரலாம், எனக்கு இன்டர்வியூனாலே ரொம்ப பயம், ஸோ நான் வந்து எக்ஸாம் நல்லா பண்ணாலும் இன்டர்வியூவில் வந்து மார்க்கே வராது இப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பயப்படுவீங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு எழுதிட்டேன் முன்னாடியே என்னென்னா 18 மார்க்கு நீங்கள் போய் உள்ளே போய் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்தாலே இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு வந்து 18 மார்க் வந்து கிடச்சிரும், சரியா? ஸோ நீங்கள் போய் ஜஸ்ட்டு அவங்க பேர் அது இது சொன்னாலே வந்து உங்களுக்கு 21 மார்க் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24, 27, 30. ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் இது என்னென்னா நீங்கள் உள்ளே போய் என்டர் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 மார்க். நீங்கள் போய் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே தெரில அப்படின்னாலும் 18 மார்க். உங்கள் பேர் உங்களை பற்றி ஜென்ரலாக சொன்னாலும் அவங்க 21 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதை தவிர்த்து அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க எது உங்களுக்கு எதுவுமே தெரிலனா கூட வந்து 21 மார்க் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின். அவங்க கேட்குற கொஸ்டின்லாம் ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க பக்காவாக இருந்துச்சு எனக்கு எல்லாமே தெரிஞ்சு சூப்பராக பண்ணிட்டேனாலும் 30 மார்க் தான் போடுவாங்க, சரியா? ஸோ அந்த 10 மார்க் வந்து போட மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 30 மார்க்கு, மினிமம் வந்து 18 மார்க். இது வந்து இன்டர்வியூடைய ப்ரொசீஜர். ஸோ வந்து எக்ஸாமில் நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் எனக்கு இன்டர்வியூ வரல இன்டர்வியூ வராது அப்படின்றவங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாமுடைய ப்ரிலிமினரி மெயின்ஸு அது எப்படி எடுப்பாங்க ப்ளஸ் அதோடைய இன்டர்வியூ எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ சேலரி ப்ளஸ் அந்த குரூப் டூவுடைய போஸ்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம், சரியா? ஸோ சேலரி வந்து இங்கே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே 37,200 ரூபா. அதுலேருந்து உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா வரைக்கும், 1,17,600 இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும், சரியா? இங்கே வந்து லெவல் ஆஃப் சேலரி வந்து 11-19 வரைக்கும் வந்து இங்கே வந்து குரூப் டூக்கு வந்து லெவல் இருக்கும், சரியா? ஸோ சேலரி வந்து குறைஞ்சது வந்து 40,000 ரூபாலேருந்து நீங்கள் ஒரு போஸ்டிங் எடுத்தீங்கன்னா 40,000 40,000 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும், சரியா? இது வந்து குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து கம்மியாக வரும். ஓகேவா? ஸோ 40 வராது, அதோட கம்மியாக, அதாவது குரூப் 4 அடுத்த கிரேட்னால ஒரு 28 ரூபாலேருந்து ஒரு 30 ரூபா அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே வந்து வரும், சரியா? ஸோ வந்து இப்போ அந்த குரூப் டூவுடைய போஸ்டிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். இது வந்து 2018 வந்த குரூப் டூவுடைய அஃபிஷியல் இன்டர்வியூ நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனு. இதிலேருந்து நான் இது மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்தம் வந்து எத்தனை இருக்குது,
23 இருக்கா, ஸோ 23 போஸ்டிங்ஸ் இருக்குது இதில், ஓகேவா? ஸோ அந்த போஸ்டிங் ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன். இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர், ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், சப்ரிஜிஸ்டர், இதெல்லாம் அதிகமான வேக்கண்ட் வந்துருக்கு, 23 வேக்கண்ட். அடுத்து வந்து ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் முனிசிபல் கமிஷனர். ஸோ இது அந்த போஸ்ட் தான் வந்து எய்ம் பண்ணி படிக்க சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ இந்த போஸ்ட் தான் எய்ம் பண்ணி படிக்கணும். மொத்தமே 6 வேக்கண்ட் தான் வரும், ஆனால் வேறு லெவல் கெத்தாக இருக்கும், நான் சொல்கிறேன் இப்போ எல்லாமே. ஓகே, முனிசிபல் கமிஷனர், அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ப்ளஸ் வந்து இதிலேயே வந்து மாறும், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அசிஸ்டர் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர், சூப்பர்வைசர் ப்ளஸ் வந்து ஆடிட் ஆஃபீஸர், ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், சீனியர் இன்ஸ்பெக்டர், அடுத்து வந்து சூப்பர்டினன்ட்டு, ஆடிட் அசிஸ்டண்ட்டு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், கிரேட் 2, ரெவன்யூ அசிஸ்டன்ட், ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ரெவன்யூ அசிஸ்டன்ட் வந்து சேலரி, இதுக்கு மட்டும்தான் வந்து குரூப் டூலே வந்து இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கக்கூடிய சேலரியில் வந்து கம்மியான சேலரி. ஸ்டார்டிங் வந்து 20,000 ரூபா தான் கிடைக்கும், 20,600 ரூபானா உங்களுக்கு 22,000 ரூபா அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கும், ஓகேவா? இது வந்து லெவல் 10 சேலரி. ஸோ இப்போ வந்து இந்த லெவல் அப்படின்றது என்னன்னு சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து லெவல் வந்து மொத்தம் டிஎன்பிசியில் வந்து லெவல் 1லேருந்து லெவல் 32 வரைக்கும் இருக்குது, ஓகேவா? ஸோ லெவல் 1-2 லெவல் 32 வரைக்கும் இருக்குது, அவ்வளோதான். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் வந்து உங்களுக்கு வந்து பே கமிஷன் வந்து கொடுப்பாங்க, ஓகேவா? இப்போ வந்து 7th பே கமிஷன் வந்து போச்சு, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பே கமிஷன் வந்துகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ லெவல் 1க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவல் 1லேருந்து சாரி சொல்கிறேன்ல, ஸோ மினிமம் சேலரி பார்த்தோம் அப்படின்னா 15,000 ரூபா வரும், ஓகேவா? ஸோ டிஎன்பிசியில் மினிமம் சேலரி சொல்கிறேன் 15,000 ரூபா. மேக்ஸிமம் சேலரி வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 2.5, ஓகேவா? 2.5 லட்சம் ரூபா அவ்வளோதான் சேலரி, அதுக்கு மேலே வந்து டிஎன்பிசியில் வந்து சேலரி கிடையாது. இது வந்து ஒரு பேசிக்கான டீடைலு, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அது வந்து சொல்லிடுறேன், சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ குரூப் 2 படிக்க வரீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறது எல்லாருமே முனிசிபல் கமிஷனர், இதை தான் வந்து எய்ம் பண்ணி படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, மொத்தமே 6 வேக்கண்ட் தான், ஓகேவா? தமிழ்நாடு முனிசிபல் கமிஷனர் சப்ஆர்டினேட் சர்வீஸ், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டார்கெட் பண்ணி படிக்கணும். நான் குரூப் 2 வந்தாலே முனிசிபல் கமிஷனர் ஆகணும் அப்படின்னு தான் வரும். இது சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 16 படி வரும், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40,000 ரூபா கிட்டே வரும், ஓகேவா? ஸோ 42 சம்திங் வரும். செம்ம பவரான போஸ்ட் இது தான், ரொம்ப ரொம்ப மெயினான போஸ்ட்டு. குரூப் 2லேயே வந்து கார் கொடுக்குற ஒரே போஸ்ட் வந்து இது தான், ஓகேவா? ஸோ இருங்க அப்படியே காமிக்கிறேன். குரூப் 2லேயே வந்து கார் கொடுக்குற ஒரே போஸ்ட் வந்து எதுன்னா முனிசிபல் கமிஷனர், சரியா? ஸோ இது ஒரு செம கெத்தான ஒரு போஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ரிஜிஸ்டர் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ரிஜிஸ்டர் போஸ்ட் தான் வந்து சேலரி வைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுவும் டிசிடிஓ அப்படின்வாங்க, டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து லெவல் வந்து 18 கொடுப்பாங்க, லெவல் 18 சேலரி படி 44,000 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வேக்கண்ட் வரும், ப்ளஸ் சம்பளமும் வந்து கூட. இது வந்து பத்திரப்பதிவு எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே வரும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த முனிசிபல் கமிஷன் சொன்னீங்கன்னா அதுதான் வந்து மெயின், ஒரு நகராட்சியுடைய கட்டுப்பாட்டு ஃபுல்லாக வந்து உங்ககிட்ட வந்து வந்துடும், ஓகேவா? அந்த மாதிரி. ஸோ அடுத்து வந்து குரூப் 2லேயே வந்து கம்மியானது சொன்னேன் பார்த்தீங்களா, சேலரியில் இது ரெவன்யூ அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து சரியான ஒரு போஸ்டிங்கு, போஸ்டிங் வைஸ் பார்க்குறப்ப அதிகாரம் பயங்கரமான அதிகாரம். இதில் இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், ஓகேவா? இப்போ ரெவன்யூ அசிஸ்டண்ட்டை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 3 வருஷத்தில் வந்து நீங்கள் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகிடலாம். அங்கேருந்து ஒரு 2 வருஷமோ ஒரு 3 வருஷத்தில் வந்து டெபுட்டி தாசில்தார் ஆகிடலாம். அங்கேருந்து ஒரு 2-3 வருஷத்தில் வந்து தாசில்தார் ஆகிடலாம், ஓகேவா? ஸோ தாசில்தாரம் பார்த்துக்கோங்க, ஒரு வட்டாட்சியர் உங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக் கார் வேறு கொடுத்துருவாங்க அந்த இடத்துல வந்தாலே, ஓகேவா? அதுக்கடுத்து அதோட நின்றாது அங்கேருந்து வந்து ஆர்டிஓ ஆகலாம், டிஆர்ஓ ஆகலாம், ப்ளஸ் வந்து கலெக்டர் வரைக்கும் போகலாம். இதனால தான் வந்து இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பவர் அப்படின்றாங்க. ரெவன்யூ அசிஸ்டன்ட் வந்து ஒரு செம்ம போஸ்ட்டு, சரியா? ஸோ இதில் வந்து ஆர்டிஓ அப்படின்ற ஒரு போஸ்டிங் மட்டும்தான் வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து குரூப் 1 சர்வீஸில் வந்து எக்ஸாம் வச்சு உள்ளே வர மாதிரி. மற்ற எதுக்குமே வந்து டைரக்ட் எக்ஸாமே கிடையாது, நீங்கள் இந்த எக்ஸாமில் போனால் மட்டும்தான் உள்ளே வர முடியும், வேறு எதுவுமே வந்து உங்களால் உள்ளே வர முடியாது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து போஸ்டிங்கு. மெயினானதுக்குள்ள சொல்லிட்டேன், இதுக்கு முந்தைய உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க என்னென்னு சொல்லி, சரியா? ஸோ சிலபஸ் மட்டும் வந்து இப்போ புதுசாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நான் அதை மட்டும் சொல்லாமல் விட்டுருக்கேன். இப்போ அப்படியே இருந்தீங்கன்னா நான் சிலபஸையும் வந்து நான் ஃபுல்லாக வந்து எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்றத வந்து நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் வந்து சிலபஸ்க்கான பிடிஎஃப். மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கொடுத்துருக்காங்க, அதாவது 10 யூனிட் தான் மொத்தம் இதுக்கு. இந்த 10 யூனிட்டில் தான் வந்து இந்த 200 கேள்விகளும் வந்து உங்களுக்கு வரும்,
ஃபஸ்ட் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸு பொது அறிவியல் அதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து ரெண்டாவது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அதில் வந்து வரலாறுல எப்படி, ஆட்சியில் எப்படி, புவியியலில் எப்படி, பொருளாதாரம், அறிவியல், ஸோ எல்லாமே கலந்து வரும். ப்ளஸ் இந்தியாவின் புவியியல், இந்தியன் ஜியோகிராஃபி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய வரலாறு பண்பாடு, இந்த குப்தர்கள், விஜயநகர பாமினி அரசு, ப்ளஸ் வந்து வேற்றுமை ஒற்றுமை எல்லாமே வரும். ப்ளஸ் வந்து இந்திய ஆட்சியியல், ஓகேவா, அதில் வந்து என்னென்ன படிக்கணுமோ, பஞ்சாயத்து ராஜ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் வந்து இந்திய பொருளாதாரம், பொருளாதாரம் வந்து ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் எல்லாமே படிக்க அவசியம் இல்லை, இதில் வந்து என்னென்ன இருக்கோ அதை மட்டும் படித்தாலே போதும். அடுத்து வந்து இந்திய தேசிய இயக்கம், இப்போ யூனிட் 8 வந்து இதை ஆட் பண்ணியிருக்காங்க. யூனிட் 8 வந்து தமிழ்நாட்டுடைய வரலாறு, மரபு, பண்பாடு, சமூக அரசியல் இயக்கங்கள் இதெல்லாமே வரும், தமிழ்நாடு பற்றி இருக்கும். இதில் தான் வந்து திருக்குறளுமே இருக்குது, ஓகேவா. ஸோ திருக்குறள் பற்றி என்னென்ன படிக்கணுன்றது வந்து பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராமில் தரேன் கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய பங்கு, அடுத்து 19-20 வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. யூனிட் 9 வந்து தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், தமிழகத்தில் வந்து எப்படி வளர்ச்சி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து யூனிட் 9 ஃபுல்லாக தமிழகத்தை பற்றி. யூனிட் 10 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி, ஓகேவா. ஸோ மேக்ஸ் ஒரு 8 டாபிக் மாதிரி கொடுத்துருக்காங்க பெருசு, ஓகேவா. ஸோ இது மட்டும்தான் வரும் மொத்தமே, அவ்வளோதான். இதுதான் வந்து சிலபஸ், ஓகேவா. ஸோ இதை வந்து கரெக்டாக ஸ்மார்ட் வே பண்ணி நீங்கள் 100% படிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து தேவையான ஒரு யூனிட்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு 150+160+ வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எய்ம் பண்ணி படித்தாலே பர்ஃபெக்டாக முடிச்சிடலாம். ஸோ எல்லாமே சொல்லிட்டேன், இந்த போஸ்டிங் பற்றி டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து குவாலிஃபிகேஷனு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, ஏஜ், எக்ஸாமுடைய பேட்டர்னு, ப்ரிலிமினரி, மெயின்ஸு, இன்டர்வியூ அதுவுமே சொல்லிட்டேன். அடுத்து வந்து சிலபஸ்மே சொல்லிட்டேன், ப்ளஸ் வந்து போஸ்டிங் டீட்டெயில்ஸு எப்படி எடுப்பாங்க, ப்ளஸ் இன்டர்வியூ பற்றி என்ன மார்க்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். இன்கேஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள், சரியா. ஸோ மறக்காமல் சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன், சரியா. ஸோ எல்லாருக்குமே அடுத்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர் போஸ்ட்டில் வந்து சொல்ல மறந்துட்டேன். அதில் வந்து போனீங்க அப்படின்னா 25 வந்து நீங்கள் வந்து கன்ஃபர்டு ஐஏஎஸ்ஸாக மாறிடலாம், ஓகேவா. ஸோ முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு 28 நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்டு ஐஏஎஸ்ஸாக வந்து வெளியே வரலாம். ஸோ வேறு லெவல் போஸ்டிங் எல்லாமே. ஸோ வந்து வெறித்தனமாக படிங்க எல்லாருமே, கண்டிப்பாக போகலாம், ஓகேவா. நல்லா பயங்கரமாக படிக்கணும், ஸ்மார்ட் வே பண்ணி படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பினேன். கொஞ்சம் லென்த்தியான வீடியோ வந்துருச்சு, பட் இருந்தாலும் எல்லாமே வந்து இதிலே கவர் பண்ணி கொடுக்கணும் தான் வந்து கொஞ்சம் லென்த்தியாக எடுத்தேன், சரியா. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஃபர்தராக டவுட் இருந்தாலும் வந்து மறக்காமல் வந்து கீழே கொண்டு கொடுங்க, சரியா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கு, முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர். அது வந்து நடக்காத ஒரு விஷயந்தான், பட் இருந்தாலும் நான் கேட்குறேன். இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு பார்த்தீங்களா. நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணலை. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் வந்து கஷ்டப்பட்டு வந்து வீடியோ இதுக்காக எடுத்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் ஜஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப் தான் பண்ண போகிறீங்க. அப்படி பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ எல்லாமே கமெண்டில் கொடுத்தீங்கன்னா, இந்த வீடியோ எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே வந்து அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன், சரியா. ஸோ உங்களுக்கு வேணுன்ற வீடியோ வந்து கமெண்டில் கொடுங்க, தயவுசெய்துன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து செம்ம மாதம் வேறு லெவலாக மீம் கான்செப்டை வச்சு நிறைய வீடியோ இறக்கலாம்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பை பாய், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.